டோல் கட்டணத்தை அகற்றும் பகத்தன் ஹரப்பானின் வாக்குறுதி நம்ப முடியாத பழைய வாக்குறுதி, கூறுகிறார் வி கா சியோங். அன்வாருடன் கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஜஹீட்டை ஒதுக்குவதில் ஒன்றாக செயல்படுவோம், ரஃபீசி கூறுகிறார். 10 லட்சம் ரிங்கிட் பெருமானமுள்ள பறவைகள் பறிமுதல். உலகின் மிகப்பெரிய மரகதக்கல் கண்டுபிடிப்பு. மின்சாரம் தாக்கியதில் 26 கோல்ஃபிஷ்கள் நீரில் கொதித்து மடிந்தன. வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பை பார்ப்போம். நாட்டின் 15வது பொது தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் டோல் கட்டணம் அகற்றப்படும் பக்கத்தன் ஹராப்பனின் வாக்குறுதி நம்ப முடியாத பழைய வாக்குறுதியாகும். 2018 நாட்டின் 14வது பொது தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் செயல்படுத்த முடியாத அதே வாக்குறுதியை மீண்டும் பக்கத்தன் ஹராப்பன் வழங்குவது மக்களை ஏமாற்றும் செயல் என்பதோடு பொறுப்பற்ற செயலும் கூட என மாசிச தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் வி கா சியோங் சாடினார். உண்மையில் இதற்கு முன் நாட்டை ஆட்சி செய்த போது நடைமுறைப்படுத்த முடியாத பல்வேறு வாக்குறுதிகளை பக்கத்தன் ஹராப்பன் வழங்கியுள்ளது. அதனால் வாக்குகளை குறிவைத்து ஏமாற்றும் எண்ணத்திலேயே பக்கத்தன் ஹராப்பன் செயல்படுகிறது என வி கா சியோங் குறிப்பிட்டார். இதற்கு முன் ஆட்சியில் இருந்தபோது செயல்படுத்த முடியாத ஒரு வாக்குறுதியை ஏன் மீண்டும் அளிக்க வேண்டும் என வி கா சியோங் கேள்வி எழுப்பினார். நாட்டின் 15வது பொது தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலை டோல் கட்டணம் அகற்றப்படும் என அண்மையில் டிஏபி தலைவர் லிம் குவான் எங் வாக்குறுதி வழங்கியிருந்தார். கடந்த ஆட்சியில் இருந்தபோது நாட்டில் உள்ள டோல் கட்டணம் 18 விழுக்காடு வரையில் குறைக்கப்பட்டதையும் அந்த முன்னாள் நிதியமைச்சர் சுட்டிக்காட்டியிருந்தார். சுங்காய் புலோ நாடாளுமன்ற தொகுதிக்கான வேட்பாளர் தேர்வு உட்பட தமக்கும் அன்வாருக்கும் பல விவகாரங்களில் கருத்து வேறுபாடு இருப்பதை பிகேஆர் துணைத் தலைவர் ரஃபீசி ரம்லி ஒப்புக்கொண்டார். அதேவேளையில் அம்னோ தலைவர் அஹமத் ஜஹீர் அமீடியை ஏற்க முடியாது என்ற நிலையில் தாமும் அன்வாரும் ஒருமித்த கருத்தை கொண்டிருப்பதாக ரஃபீசி தெரிவித்திருக்கிறார். இம்மாதம் 19ஆம் தேதி நடைபெறும் பொது தேர்தலில் பிகேஆர் தலைமையிலான பக்கத்தன் ஹராப்பன் வெற்றி பெற்று மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்றும் என ரஃபீசி ரம்லி கூறினார். நாட்டின் அரசியல் அரங்கில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. எவரது ஒத்துழைப்பும் இன்றி நாங்கள் ஆட்சியை அமைப்போம் என அவர் கூறினார். 15வது பொது தேர்தலில் வாக்களிப்புக்கான நேரம் கூடுதலாக 1 மணி நேரம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. தீபகற்ப மலேசியாவில் வாக்களிக்கும் நேரம் காலை மணி 8 மாலை மணி 6 சபா சரவாக்கில் காலை மணி 7:30 மாலை மணி 5:30. எனினும் இடம், வாக்காளர் எண்ணிக்கை உட்பட இதர காரணங்களுக்காக சில பகுதிகளில் வாக்களிப்பு மையங்கள் முன்கூட்டியே மூடப்படலாம். ஆகையால் முன்கூட்டியே சென்று வாக்களித்து விடுங்கள். பேராக் மாத்தாங் கம்புங் மாத்தாங் பசீரில் மீண்டும் வெள்ளம் ஏற்பட்டால் வாக்களிக்கும் உணர்வு ஏற்படாது என அந்த கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் கூறியுள்ளனர். மாதந்தோறும் வெள்ளப்பேரிடரால் அந்த கிராமத்து மக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகுகின்றனர். கடந்த சனிக்கிழமை கம்புங் மாத்தாங் பசீரில் இடுப்பு அளவுக்கு மோசமான வெள்ளம் ஏற்பட்டது. அந்த கிராமத்திற்கு செல்லும் முக்கிய சாலைகளும் குண்டும் குழியுமாக உள்ளன. அந்த கிராமத்திற்குள் வாகனங்கள் உள்ளே செல்வதற்கும் வெளியேறுவதிலும் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளன. இந்த நிலையில் இப்போது எங்களது கிராமம் இருக்கின்றது என சிறுவயது முதல் அந்த கிராமத்தில் குடியிருந்து வரும் 60 வயதான பக் அசீஸ் தெரிவித்தார். அந்த கிராமத்தில் 20க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். அடிக்கடி ஏற்படும் வெள்ளப் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் என கம்புங் மாத்தாங் பசீர் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 15வது பொது தேர்தலுக்கான அதிகாரப்பூர்வ பிரச்சாரம் கடந்த சனிக்கிழமை தொடங்கியது முதல் அரசியல் கட்சியின் கொடிகளுக்கு பட்டாசு வெடித்து சேதத்தை ஏற்படுத்திய சம்பவம் குறித்து விசாரணையை போலீசார் தொடங்கியுள்ளனர். பட்டாசுகளை கொளுத்தி கட்சிகளின் கொடிகளில் சேதம் விளைவித்த சம்பவம் நடந்துள்ளதாக ஜொஹோர் போலீஸ் தலைமையகத்தின் பேச்சாளர் இப்ராஹிம் மட்சோம் தெரிவித்துள்ளார்.
முதலில் சகாமட் புலோகாசாப்பில் அரசியல் கட்சி ஒன்று பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது பட்டாசு வெடித்துள்ளதோடு வானவெடியையும் வெடித்துள்ளனர். மற்றொரு சம்பவத்தில் பிளந்தோங் கப்போங் ஸ்ரீ மக்மூரில் அரசியல் கட்சியின் கொடிகள் சேதப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவங்கள் தொடர்பாக விசாரணை அறிக்கை தொடங்கப்பட்டுள்ளதாக இப்ராஹிம் மட்சோம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். வேலை முடிந்து நள்ளிரவு வாக்கில் மோட்டார் சைக்கிளில் வீடு திரும்பிய போலீஸ்காரர் ஒருவர் விபத்தில் உயிரிழந்தார். அவர் ஓட்டிச் சென்ற மோட்டார் சைக்கிள் ப்ரோப்பல் எனப்படும் நெடுஞ்சாலை பராமரிப்பு நிறுவனத்தின் வாகனத்தின் பின்னால் மோதியதால் கீழே விழுந்தார். கடுமையாக காயம் அடைந்த அவர் விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே இறந்தார் என பினாங்கு போலீசார் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தனர். பெட்டிகளில் அடைக்கப்பட்டிருந்த 10 லட்சம் ரிங்கிட் பெறுமானம் உள்ள 18 சென்றவாசி பறவைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஹாங்காங்கில் சட்டவிரோதமாக விற்க ஏதுவாக அந்த பறவைகள் கடத்தப்படவிருந்ததாக நம்பப்படுகிறது. பாதுகாக்கப்பட்ட அரிய விலங்குகளை கடத்த மலேசியாவை தளமாக பயன்படுத்தும் அனைத்துலக வனவிலங்கு கடத்தல் கும்பல் பயன்படுத்தும் யுக்திகளில் அதுவும் ஒன்றாக கருதப்படுகிறது. நன்றாக கட்டி பெட்டிகளில் அடைக்கப்பட்டிருந்த அந்த பறவைகள் அனைத்தும் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் பணிபுரியும் பர்ஹிலித்தான் வனவிலங்கு தேசிய பூங்கா பாதுகாப்புத்துறை அதிகாரிகளின் துரித நடவடிக்கையால் பறிமுதல் செய்யப்பட்டன. சந்தேகிக்கும் வகையில் இருந்த அப்பெட்டிகள் குறித்து தகவல் கிடைத்ததும் கோலாலம்பூர் அஞ்சல் சரக்கு பிரிவில் தமது அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டதாக பர்ஹிலித்தான் தலைமை இயக்குநர் அடாத்தோ அப்துல் கடீர் அபு ஹஷீம் தெரிவித்தார். பப்புவா நியூ கினிவை பூர்வீகமாக கொண்ட விலை மதிப்புள்ள சின்றவாசி பறவைகளை சட்டவிரோதமாக வேட்டை நடவடிக்கைகளை ஈடுபடுபவர்கள் பிடித்து அனைத்துலக வனவிலங்கு கடத்தல் கும்பலிடம் விற்றிருக்கலாம் என நம்பப்படுகிறது. இதற்கு முன் 5 லட்சம் ரிங்கிட் பெறுமானம் உள்ள மரக்கொத்தி பறவைகள், யானை தந்தங்கள், அதனை கொண்டு தயாரிக்கப்படும் பொருட்கள், காண்டாமிருகம் ஆகியவையும் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்திலிருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சீனா பெய்ஜிங்கில் தாம் ஆசையாக வளர்த்து வந்த 26 கோல்ஃபிஷ்கள் விசித்திரமான சம்பவத்தில் மடிந்ததைக் கண்டு ஆடவர் ஒருவர் கவலையடைந்தார். பழுதாகி உடைந்த மின்கம்பி ஒன்று மீன் தொட்டியில் விழுந்ததை அடுத்து மின்சாரம் தாக்கியதில் சென் என பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள அந்நபரின் செல்ல மீன்கள் மடிந்தன. கொங்டோங் மாநிலத்தில் வங்சோ நகரில் உள்ள சென்னின் வீட்டில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. மீன்கள் மடிவதற்கு முன்னரும் பின்னரும் ஒளிப்பதிவு செய்யப்பட்ட இரு காணொலிகளை சென் தமது சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ளார். முதலாவது காணொலியில் அழகிய வண்ண மீன்கள் தொட்டியில் நீந்தும் வேளை இரண்டாவது காணொலியில் அவை மடிந்து கிடந்தன. அந்த மீன்கள் மின்சாரம் தாக்கியதில் உயிருடன் அவிக்கப்பட்டு மடிந்ததாக சென் குறிப்பிட்டுள்ளார். நீர் உயிரினங்கள் மீது அலாதி பிரியமும் ஆர்வமும் கொண்டுள்ள சென் இதனை மக்கள் ஒரு படிப்பினையாக கொள்ள வேண்டும் எனவும் பாதுகாப்பு அம்சங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார். சமூக ஊடகத்தில் சென்னின் பதிவுக்கு பலர் வருத்தம் தெரிவித்துள்ளனர். ஜாம்பியா லுசாக்காவில் 7525 கேரட் அல்லது 1505 கிலோகிராம் எடையிலான உலகிலேயே மிகப்பெரிய வெட்டப்படாத மரகதக்கல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதனை கின்னஸ் உலக சாதனை புத்தகம் உறுதிப்படுத்தியது. 2021 ஜூலை மாதம் மேனஸ் பானர்ஜி, ரிச்சர்ட் கப்பேத்தா எனும் இரு புவியியலாளர்கள் ஜாம்பியாவின் கோப்பர்பல் மாநிலத்தில் அமைந்துள்ள காகம் சுரங்கத்திலிருந்து அந்த மரகதக்கல்லை முதல் முறையாக கண்டுபிடித்தனர். அந்த மரகதக்கல்லுக்கு சிம்பேலா என பெயர் சூடப்பட்டுள்ளது. ஜாம்பியா பேம்பா மக்களின் பழங்குடி பேச்சு வழக்கில் சிம்பேலா என்றால் காண்டாமிருகம் என பொருள்படும். சிம்பேலா முழுமையான நிலையில் உருவாக்கம் பெற்றிருப்பதாக கின்னஸ் உலக சாதனை புத்தகம் தெரிவித்துள்ளது. எனினும் ஃபேஸ்புக் பயனர்கள் பலர் அந்த கல் சூப்பர்மேன் படத்தில் அவருடன் சண்டையிட பயன்படுத்தப்படும் பச்சை நிற கல்லை போல சிம்பேலா இருப்பதாக கருத்துரைத்துள்ளனர். மத்திய பக்டாட்டில் அமெரிக்க பிரஜைக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட கடத்தல் முயற்சி தோல்வி கண்டபோது அவர் கொலை செய்யப்பட்டார். ஈராக்கில் உள்ள பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றிய அமெரிக்கர் கொலை செய்யப்பட்டதை ஈரா போலீசார் உறுதிப்படுத்தினர். துப்பாக்கி தோட்டா பாய்ந்ததால் அந்த அமெரிக்கர் இறந்தார் என கூறப்பட்டது. அவரிடம் இருந்த அடையாள அட்டையின் மூலம் சுட்டுக் கொல்லப்பட்ட நபர் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றி வந்தவர் என தெரிய வந்துள்ளது. அந்த அமெரிக்கர் SUV வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட போது அவரை ஆயுதம் ஏந்திய துப்பாக்கிக்காரர்கள் சுட்டுக் கொன்றதாக கூறப்பட்டது. இதனிடையே இந்த சம்பவம் குறித்து அமெரிக்க வெளியுறவு அமைச்சுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சின் பேச்சாளரான நிக் பிரைஸ் தெரிவித்தார். மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் மகேந்திரன் அறிவொளி. தேர்தல் குறித்த அண்மைய செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவோடு இணைந்திருங்கள்.